ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டோரி பைட்ஸ் தமிழ். கேமரால பலவிதமான சம்பவங்கள் வந்து சிக்குதுங்க. அதுல சில மர்மமான ஃபுட்டேஜஸ் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கு பதில் தெரியாம குழம்பி போயிருப்போம். அப்படி இல்லாம இருக்க சில ஃபுட்டேஜஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கான பதிலாக உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்தை பதிவிடுங்க. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு செகண்ட் ஸ்பெண்ட் பண்ணி லைக்கும் பண்றேங்க. உங்க ஒரு நடி லைக்குக்கு தான் நாங்க ஒரு நாள் உழைக்கிறோம். கூட்டு குடும்பம் ஒன்னா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வேற லெவல்ல என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த ஒரு ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஃபேமிலி பார்ட்டியை வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக ஸ்விம்மிங் பூல்ல தங்களோட செலிப்ரேஷனை ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒருத்தர் கேமரால வீடியோவா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பதிவு பண்ணிட்டு இருக்கும் போது லெப்ட் ரைட்டுன்னு ஃபுல்லா கவர் பண்ணிட்டாங்க. ஆனா இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை திரும்ப பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துக்கிட்டு இருக்கு. இவங்க வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, அப்புறம் ஸ்லோவா அந்த கேமராவை திருப்பும் போது ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரி உருவம் தெரியுது. அப்புறம் அந்த பக்கம் போயிட்டு அடுத்த நொடியிலேயே திரும்ப வரதுக்குள்ள அங்க தெரிஞ்ச உருவம் சுத்தமா மறைஞ்சு போயிடுது. சடனா மறைஞ்சு போற அளவுக்கு அந்த இடத்துல ஒளிஞ்சிக்க எந்த இடமும் இல்ல. இருந்தாலும் எப்படி காணாம போயிருப்பாங்க, யார் இவங்கன்னு எல்லாருக்குள்ளயும் ஒரு குழப்பம். இன்டர்நெட்லயும் நல்லா ட்ரெண்ட் ஆகிச்சு. இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த ஃபுட்டேஜை பார்க்கும்போது இரவு நேரத்துல எடுத்த மாதிரி தெளிவா தெரியும். இதுல ஒரு நபர் ஏதோ வீட்டுக்கு வெளியே நோட்டமிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் வந்து கனடால நடந்திருக்கு. கொஞ்சம் நேரமா அங்கேயும் இங்கேயும் பாத்துக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட வெப்பன்ஸும் இருக்கு. அந்த ஹவுஸ் ஓனரும் போலீஸ்க்கு வந்து இதை பத்தி தெரிவிக்கிறாங்க. இதுல யார் இந்த நபர், எதுக்கு வந்து நோட்டமிட்டு இருக்காரு, சுத்தி மட்டும் பார்த்துட்டு எதுக்கு கிளம்பி போயிடுறாரு, என்ன எதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. பட் இவர் அந்த வீட்டுக்கு வந்துட்டு எதுவும் செய்யலையா. உங்களுக்கு ஏதாச்சும் கெஸ் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ எண்டிங்ல இதோட பதில் இருக்கும். சோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாத்துருங்க. ஒரு இடத்துல நம்மளையும் மீறி வேற ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கண்காணிக்க நம்ம எதையாச்சும் செய்வோம். அதுக்காக இந்த போட்டோஸ்ல வர ஒரு என்ன பண்றாருன்னு பாருங்க. இவர் தன்னோட இடத்துல விசித்திரமா ஏதோ நடக்குதேன்னு உணர்ந்திருக்காரு. சரி, அது என்னன்னு கண்டுபிடிக்கலாமேன்னு ஃபர்ஸ்ட் நைட் விஷன் கேமராலாம் வச்சு செக் பண்ணிருக்காராம். அதுல எதுவும் சிக்கலன்னு எக்ஸ்பாக்ஸ் கனெக்டிவிட்டி கேமரான்னு வேற ஒரு செட்டப்பை வந்து இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு கேமரா வந்து நார்மல் கேமரா மாதிரி கிடையாது. அதுல எந்த ஒரு உருவம் வந்து பதிவாகுதோ அதை கோடு போட்டு இது வந்து காமிக்குமா. அதன் மூலயமா கண்ணுக்கே எதுவும் தெரியலனா கூட இந்த எக்ஸ்ரே மூலமா அது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ட்ரை பண்றாரு. இவர் ஃபர்ஸ்ட் கேமராவை இன்ஸ்டால் பண்றாரு, அப்புறம் ரெக்கார்டிங்கையும் ஸ்டார்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் கேமரால பாத்தீங்கன்னா பக்கத்துல யாரோ இருக்கா மாதிரி அந்த ஒரு கோடு எல்லாம் பதிவாகுது. ஆனா ரியல் லைஃப்ல அந்த இடத்துல யாருமே இல்ல, இவர் மட்டும்தான் தனியா அந்த அறைக்குள்ள இருக்காரு. இப்படியே அந்த ப்ளூ கலர் கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே வர மாதிரி இருந்தாலும் பின்னாடி இருந்து கிரீன் கலர்ல இன்னொரு உருவமும் அந்த கேமரால அப்பியர் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் அங்கிருந்து எழுந்ததும் அந்த பிம்பம் அங்கிருந்து போயிடுது. அதுக்கப்புறம் இவர் சோஃபால போயிட்டு படுத்துக்கிறாப்ல நைட் முழுக்க எக்ஸ்ட்ரா ரெண்டு தோற்றம் அந்த இடத்துல சுத்திட்டு இருக்கு. இதை பார்த்ததும் மனுஷனுக்கு சம ஷாக்கா தான் இருந்திருக்கும். என்ன பண்றது, நம்ம ரொம்ப லக்கின்னு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணிடும். முக்கியமாக அந்த லக்கியான சம்பவம் நமக்கு ரெண்டாவது முறை உயிர் வாழ்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா கண்டிப்பாக அதை நம்ம மறக்கவே மாட்டோம். இந்த ஒரு ஃபுட்டேஜ் பாருங்க. பெரிய ட்ராலியில் நிறைய லோடை ஏற்றிக்கிட்டு ஒரு நபர் லிஃப்ட்டை நோக்கி போறாப்புல. அப்புறம் லிஃப்ட்டுக்குள்ளே போனதும் அதை சரியாக வச்சுட்டு பட்டனை ஆன் பண்ணுறதுக்காக வெளியே வராரு. பட் இவர் வெளியே கால் எடுத்து வச்ச அடுத்த நொடியிலேயே சடனாக அந்த லிஃப்ட்டு கீழே போயிடுது. இவர் கொஞ்சம் டைமிங் மிஸ் பண்ணியிருந்தாலும் இல்லை அதுலேயே இருந்திருந்தாலும் கண்டிப்பாக இன்னும் மரத்துக்கு பக்கத்துல நின்றுக்கும் போது ஒரு நபர் தூரத்துல இருந்து வீடியோ எடுக்கிறாங்க. சடனா வீடியோ எடுத்துட்டு இருந்தவங்க கிட்ட ஓடி போறாங்க. இதுல என்ன மர்மமா நடந்திருக்கும்னு பலர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. இதுல அந்த பசங்க நின்றுட்டே இருக்கும் போது சடனா மரத்துக்கு பின்பக்கமா இருந்து ஒரு கை ஒண்ணு அந்த பையனோட கால் இடுக்குல தெரியறத பார்க்க முடியும். அதுல யாரோ ஒருத்தர் பின்பக்கமா இருந்து அந்த முட்டிய பிடிச்சி இழுக்கிறதுக்கு ரெடியா இருந்த மாதிரி இருந்துச்சு. சடனா அந்த கை காணாம போயிடுச்சு. உடனே வீடியோ எடுத்தவங்க பயந்துகிட்டு அந்த பசங்க கிட்ட போறாங்க. அப்புறம் இந்த மரத்தை சுத்தி செக் பண்ணி பாக்குறாங்க அது என்ன கையா இருக்கும்னு. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. பட் வீடியோல தெளிவா தெரியுது ஒரு கை ஒண்ணு வந்துட்டு போன மாதிரி. சோ இந்த கிளிப்பை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லி கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அடுத்தது இந்த ஒரு போட்டோஜில ஒரு குழந்தைய பத்தி பார்க்க போறோம். இந்தியால ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா வித்தியாசமான தோற்றத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அதாவது அதோட ஸ்கின் முழுக்க தீ பற்றி எரிஞ்ச மாதிரியும் அண்ட் அதோட கண்கள் பாத்தீங்கன்னா நல்ல ரெட்டிஷா வித்தியாசமாவும் இருந்திருக்கு. இந்த குழந்தை ரேரான டிசீஸ்ல பாதிக்கப்பட்டுதான் இப்படி பிறந்திருக்கு. அண்ட் முக்கியமா இந்த மாதிரி பிறக்கிறவங்க அதிகபட்சம் ரொம்ப நாளைக்கெல்லாம் உயிர் வாழ்றது இல்லையா. கடல் தண்ணியே கடலுக்குள்ள அனுப்புறேன்ட்டு மாப்பு போட்டு தொடக்கிறவரை என்ன சொல்லலாம். மனுஷன் லைஃப் லாங் இதையே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். மாட்டு வண்டியில மன பொண்ண ஊர்வலம் போய் பார்த்துருக்கீங்க, ஆனா ஏதோ பில்டிங்கையே ஏத்தி உக்கார வச்சுட்டு ஊர்வலமா கொண்டு போறாங்க. இதுக்கு பேர் தான் லோ பட்ஜெட் டிரான்ஸ்ஃபரா. ஒரு மனுஷன் போதில இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம், எல்லாமே தலைகீழ செய்வாங்க. அதுல ஒண்ணு டிராக்டர் இப்படி ஓட்டிட்டு கூட போகலாம் போல இருக்கு. அதுவும் டிராக்டரோட ஸ்டீரிங் இந்த பக்கம் பார்த்த மாதிரி இருக்கு பாருங்க, மேபி கஸ்டமைஸ் பண்ணிருக்கலாம். அதுலேயே ஒரு மனுஷனுக்கு அதிக ஆர்வம் வந்தா தன் கையில இருக்க பைக்கை கூட ஹெலிகாப்டரா மாத்திரன்ட்டு வித்தியாசமா பண்ணலாங்க. ஆனா என்ன, ரக்கையே இல்லாத ஹெலிகாப்டர் பாதி வழியில வரும்போது காத்துலயே உடஞ்சிருக்கும் போல இருக்கு. ஒரு நபர் காலையில எழுந்துட்டு சடனா வீட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரே வெள்ளக்காடா இருக்கு. அவ்வளோ மழை பெஞ்சுதான் திரும்பி பார்க்கும்போதுதான் புழவை திறந்து விட்டது இப்ப ஞாபகம் வருது. அவ்வளோ தண்ணி வெளியே போயிட்டு இப்படி ரொம்பி கிடக்கு. தண்ணி பஞ்சதுமே இல்லாத ஊருன்னு நினைக்கிறேன், அதான் இப்படி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் அளவுக்கு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக தேங்கி இருந்தும் தலைவன் நான் போர் அடிச்சு தண்ணி போர் அடிச்சு அதுலேருந்து வர தண்ணியை பிடிச்சி தான் குளிப்பேன்னு குளிக்கிறாப்புல. ஆஃபீஸில் ஏன் லேட் ஆச்சுன்னு கேட்டால் கரெக்டான ரீசன் சொல்லணும்ல, அதுக்காக தான் இருக்கும். டாய்லெட்டை எங்கெங்கேயோ கட்டி பார்த்துருக்கோங்க, படியிலலாம் கூட கட்டியிருப்பாங்க. ஆனால் இங்கே திறந்த வெளி புல்வெளி கழகம்னு சொல்கிற மாதிரி மொட்டை மாடியில் டாய்லெட்டை வச்சு ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. எந்த கான்செப்டில் இதை செஞ்சாங்கன்னு தெரியல. ஆரம்பத்துல ஒரு ஃபுட்டேஜை பார்த்தோம், அதுல அவர் கையில இரும்பு ராடோடவும் இடுப்புல சுத்தியலோடவும் சுத்திக்கிட்டு இருந்தாரு. நடு ராத்திரி அந்த மனுஷன் என்ன பண்றாருன்னு யாருக்குமே தெரியாம போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் போச்சு. இதை பத்தி போலீஸும் தேடுறாங்கன்னு தெரிய வந்ததும் அந்த நபர் இன்ஸ்டாகிராம்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என்னை யாரும் சர்ச் பண்ணக்கூடாதுன்னு கரெக்டா சொல்லியிருக்காப்ல. இதுல அவர் கடைசி வரைக்கும் யாருன்னு கண்டுபிடிக்க முடியலையா. எதுக்காக அந்த நபர் அந்த இடத்துல அந்த நேரத்துக்கு வந்தாருன்னு மிகப்பெரிய குழப்பமா இருக்கு. மேபி முன்னாடி செஞ்ச தப்புக்கு தடயத்தை விட்டுட்டு போயிருக்கலாம், அதை கலைக்கிறதுக்காக வந்திருப்பாரு. பல ஃபன்னியான மனிதர்கள் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதில் அழகாக ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்ணுற மாதிரி இந்த ஃபோட்டோஜை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் திரும்பினதும் பின்னாடி ஷர்ட்டெல்லாம் கிழிஞ்சிருக்க மாதிரி காமிச்சா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சிரிப்பு தாங்க வரும். சரி, நம்ம ஒரு கடையில பொருளை வாங்கிட்டு அந்த பொருள் ஃப்ரிட்ஜா இருந்தா அதை வீட்டுக்கு கொண்டு போக சின்ன யானையை புக் பண்ணுவோம். ஆனா இங்க ஒருத்தர் தன்னோட வண்டியிலேயே அதை ஏத்தி வச்சுக்கிட்டு உடம்புல நல்லா கட்டி ஸ்பீடா கொண்டு போறாப்புல, கீழே விழுந்துருமேன்னு பயம் கூட இல்லை. சரி, இவர் தான் இப்படி கொண்டு போறாருன்னு பார்த்தா இந்த ஒரு மனுஷனை எந்த கேட்டகரியில சேர்க்கறதுனே தெரிலங்க. நம்ம எதையோ பைக்ல ஏத்திருப்போம், ஏன் சாணியை கூட ஏத்திருப்போங்க, ஆனா இவர் காரை ஏத்தி பின்னாடி உட்கார வச்சிருக்காரு. இந்த அளவுக்கு பண்றதுலாம் செம்ம வஸ்ட்டுங்க. சீரியஸ்லி எப்படிலாம் யோசிச்சிருக்காங்க அண்ட் எப்படி ஏத்தி வச்சாங்கன்னு கூட தெரியல. அதுவும் இடம் வேற கரெக்டா பத்துது பாருங்க. ஆயுத பூஜை அன்னைக்குதாங்க வீட்டில் இருக்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் எல்லாத்தையுமே சுத்தம் செஞ்சுட்டு இருப்போம். அதில் ஒன்று டிவி. டிவியை வந்து துணியை வச்சு துடைப்போம். ஆனால் இங்கே ஒருத்தர்கிட்ட டிவியை சுத்தம் பண்ணுன்னு சொன்னதும் பைப்பெல்லாம் கனெக்ஷன் கொடுத்து அதில் நல்லா தண்ணியை ஊற்றி குளிப்பாட்டுறாப்புல. இதை பார்த்ததும் மனுஷன் நிப்பாட்டுற மாதிரி ஏத்தோன்னு போல இருக்கு. நல்லா வாஷ் பண்ணுறாரு. காஞ்ச பிறகு டிவி ஆன் பண்ணதும் உள்ளிருந்து புகையாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.